வாரம் நிகழ்ச்சி. டிஜிட்டல் மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் இலங்கைக்கு 45 கோடி ரூபாய் நிதி உதவி. திரிகோணமலை மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் இந்தியாவின் உதவி மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே. அமெரிக்காவின் ஹவாய் தீவு பகுதியில் அடுத்தடுத்து பரவி வரும் காட்டுத்தீ. 80 பேர் உயிரிழந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக தங்க வைப்பு. பாகிஸ்தான் நாட்டின் இடைக்கால பிரதமராக அன்வர் உல் ஹக் காக்கர் நியமனம். கம்போடியாவில் புதிய பிரதமராக ஹன் மேனட்டை நியமித்தார் மன்னர். வரும் 22ஆம் தேதிக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவு. மற்றும் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி தொடரில் மலேசியாவை வீழ்த்தி கோப்பையை வென்றது இந்திய அணி. இலங்கையில் டிஜிட்டல் மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் இந்தியா 45 கோடி ரூபாய் நிதி உதவியை வழங்கியுள்ளது. இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்திற்கும் அந்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதற்கும் இந்த நிதி உதவி முக்கிய பங்காற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள அதிபர் அலுவலகம் இந்தியாவிடமிருந்து நிதியுதவி பெறப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இது இந்தியா இலங்கை இடையிலான இருதரப்பு உறவின் முக்கிய மைல்கல்லாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கான தூதர் கோபால் பாக்லே இலங்கை அதிபர் அலுவலக தலைமை அதிகாரி சாகல ரத்நாயக்கிடம் இதற்கான காசோலையை அளித்தார். இந்தியாவின் தாராளமான நிதியுதவியானது டிஜிட்டல் ரீதியிலான வளமான எதிர்கால இலங்கையின் பயணத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கும் என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. திரிகோணமலை மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் இந்தியாவின் உதவி மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்று இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் வியாழனன்று பேசிய அவர், கிழக்கு மாகாணத்தில் தொழில் வளத்தை மேம்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் உதவியுடன் திரிகோணமலையை தொழில், மின் உற்பத்தி, பொருளாதார செயல்பாடுகளுக்கான மண்டல மற்றும் தேசிய மையமாக உருவாக்குவதன் மூலம் கிழக்கு மாகாணத்தை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார். இலங்கையில் சூரிய ஒளி, காற்றாலை ஆகியவற்றின் மூலம் புதுப்பிக்கவல்ல எரிஆற்றல் திட்டங்களை செயல்படுத்த இந்தியாவுடன் புரிந்துணர்வு உடன்பாடு செய்து கொண்டுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். உலகின் பிரபலமான மின்சார கார் தயாரிப்பு நிறுவனமாகிய டெஸ்லாவின் தலைமை நிதி அலுவலராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வைபவ் தனேஜா நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது தலைமை கணக்கு அலுவலராக உள்ள அவர் கூடுதலாக நிதி பொறுப்பையும் ஏற்பார் என்று செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன. விரைவில் இந்தியாவில் வாகன உதிரி பாகங்கள், மின்னணு சாதனங்கள் ஆகியவற்றை தயாரித்து பயன்படுத்துவதற்கான திட்டங்களை டெஸ்லா வகுத்து வருவதாக கூறப்படும் நிலையில் வைபவ் தனேஜா இப்பொறுப்புக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உலகின் மிக அடர்ந்த காடாக திகழும் அமேசான் வனப்பரப்பை அழிவிலிருந்து காப்பது தொடர்பாக பிரேசில் அதிபர் லூலாடா சில்வா தலைமையில் மாநாடு நடைபெறவுள்ளது. 8 நாடுகளை உறுப்பினராக கொண்ட அமேசான் ஒத்துழைப்பு உடன்படிக்கை அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். விரைவில் ஐநா பருவநிலை மாற்றம் தொடர்பான உச்சிமாநாடு தொடங்கவுள்ள நிலையில் அமேசான் பாதுகாப்பு தொடர்பான இம்மாநாடு அதிக முக்கியத்துவம் பெறுவதாக சுற்றுச்சூழல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். அண்மை காலமாக அமேசான் காடுகளில் காட்டுத்தீ நடவடிக்கைகளும் வளர்ச்சி என்ற பெயரில் வனப்பரப்பை அழித்து பயிர் நிலங்களாக மாற்றும் நடவடிக்கைகளும் அதிகரித்து வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்நிலையில் அமேசான் வனப்பரப்பை கொண்ட 8 நாடுகளில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய தரைக்கடலில் இத்தாலிக்கு சொந்தமான சார்டினியா தீவில் காட்டுத்தீ பரவியுள்ளது. காட்டுத்தீ எரியும் இடங்களிலிருந்து முன்னெச்சரிக்கையாக 600க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஐரோப்பாவில் அதிக வெப்பம் நிலவி வருவதால் சார்டினியா தீவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள காடுகளில் தீப்பற்றி எரிகிறது. வேகமாக காற்று வீசுவதால் காடுகளை ஒட்டிய தோட்டங்களுக்கும் தீ பரவியுள்ளது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஈக்வடார் நாட்டில் எதிர்க்கட்சியின் அதிபர் வேட்பாளர் பெர்னாண்டோ வில்லவி சென்சியோ சுட்டுக் கொல்லப்பட்டார். தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்வடார் நாட்டில் அதிபர் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் 8 வேட்பாளர்களில் வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள வேட்பாளராக அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பத்திரிகையாளருமான பெர்னாண்டோ இருந்தார். இந்நிலையில் நேற்று மாலை கிட்டோ நகரில் பெர்னாண்டோ பிரச்சாரத்தை முடித்துவிட்டு காரில் ஏறச் சென்ற போது
அடையாளம் தெரியாத ஒருவர் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டதில் அவர் உயிரிழந்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் பெர்னாண்டோவின் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் காயமடைந்தனர். பெர்னாண்டோவின் மறைவுக்கு அந்நாட்டின் அதிபர் மற்றும் சக வேட்பாளர்கள் இரங்கலும் கண்டனமும் தெரிவித்துள்ளார்கள். சீனாவில் ராணுவ திறனை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் முக்கிய தொழில்நுட்ப தொழில்களுக்கான அமெரிக்க முதலீட்டுக்கு அதிபர் ஜோ பைடன் தடை விதித்துள்ளார். இதுகுறித்த நிர்வாக உத்தரவில் அவர் கையெழுத்திட்டுள்ளார். ராணுவம் நுண்ணறிவு, கண்காணிப்பு, இணையவழி திறன்கள் போன்றவை தொடர்பான மிக முக்கியமான தொழில்நுட்பங்களை சில நாடுகளுக்கு அளிப்பதை இந்த உத்தரவு தடை செய்கிறது. செமி கண்டக்டர்கள், மின்னணுவிகள், குவாண்டம் கணினிகள், செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு போன்றவற்றில் சீனா மேற்கொண்டுள்ள முயற்சிகளுக்கு சில அமெரிக்க தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்து வந்ததுடன் கூட்டு முயற்சியிலும் அவற்றில் ஈடுபட்டு வந்தன. அமெரிக்காவின் ஹவாய் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இந்திய தூதரகம் வருத்தம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஹவாய் தீவு பகுதியில் அடுத்தடுத்து காட்டுத்தீ பரவி வருகிறது. இதில் இதுவரை 80 பேர் உயிரிழந்த நிலையில் 1400க்கும் மேற்பட்டோர் அவசர கால முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹவாய் வரலாற்றில் மிகவும் கொடுமையான இயற்கை பேரிடராக இது அமைந்துள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. ஹவாய் தீவில் ஏற்பட்ட காட்டுத்தீயை முக்கிய பேரழிவாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். ஹவாய் மாகாண ஆளுநர் ஜோஷ் கிரீனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அதிபர் ஜோ பைடன் நிலைமையை கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ள அதிபர் பைடன் இந்த தீ விபத்து முக்கியமான பேரழிவு எனவும் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானின் இடைக்கால பிரதமராக அன்வர் உல்ஹக் காக்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே நடத்தும் வகையில் நாடாளுமன்றத்தை கலைக்க பிரதமர் ஷேபா ஷெரீப் பரிந்துரைத்திருந்தார். இதனை ஏற்று நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் ஆரிஃப் ஆல்வி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை கண்காணிக்கும் வகையில் இடைக்கால பிரதமரை நியமிக்க பிரதமர் ஷேபா ஷெரீப் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராஜா ரியாஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரான பலுஜிஸ்தான் அவாமி கட்சியைச் சேர்ந்த அன்வர் உல்ஹக் காக்கரை நியமிக்க பரிந்துரை செய்யப்பட்டது. இதற்கு அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்து அடுத்த பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அன்வர் தற்காலிக பிரதமராக செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பரிசுப் பொருட்கள் விவரத்தை மறைத்ததுடன் அவற்றை விற்பனை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கைதாகியுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் 5 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இம்ரான்கானுக்கு அண்மையில் இஸ்லாமாபாத் நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது. இதனையடுத்து லாகூரில் உள்ள அவரது இல்லத்தில் இம்ரான்கானை பஞ்சாப் காவல்துறை கைது செய்தது. 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து இம்ரான்கான் தேர்தலில் போட்டியிட பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் 5 ஆண்டுகளுக்கு தடை விதித்துள்ளது. கம்போடியாவின் புதிய பிரதமராக முன்னாள் பிரதமர் ஹன் சென்னின் மகன் ஹன் மேனட் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை கம்போடியா மன்னர் நோரோடாம் ஷிஹோமணி பிறப்பித்துள்ளார். கம்போடியாவில் 1998 முதல் பிரதமராக இருந்து வந்தவர் ஹன் சென். அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரது கம்போடிய மக்கள் கட்சி மகத்தான வெற்றி பெற்றது. இருப்பினும் பிரதமர் பதவியிலிருந்து ஹன் சென் ராஜினாமா செய்தார்.
இந்நிலையில் புதிய பிரதமராக ஹன்சனின் மகன் ஹன் மேனட்டை நியமித்து மன்னர் நோரோடாம் ஷிகாமணி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவரது அரசு வரும் 22 தேதிக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று மன்னர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஜெர்மனி எல்லையில் அமைந்துள்ள வின்சம்ஹிம் நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விடுமுறை கால பராமரிப்பு மையம் செயல்பட்டு வருகிறது. தனியாருக்கு சொந்தமான அந்த மையத்தில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 4 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த 76 தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த தீ விபத்தில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். 17 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நிலவை ஆராய்வதற்காக லூனா 25 என்ற விண்கலத்தை ரஷ்யா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. கடந்த அரை நூற்றாண்டு காலமாக நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்யும் பணிகளை ரஷ்யா மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது நிலவுக்கு இந்த விண்கலத்தை சோயூஸ் 2.1B என்ற ராக்கெட் மூலம் அனுப்பியுள்ளது. 5 நாட்கள் பயணம் செய்து நிலவின் சுற்றுவட்ட பாதையை லூனா 25 விண்கலம் அடையும் என்றும், பின்னர் 5 முதல் 7 நாட்கள் சுற்றுவட்ட பாதையில் பயணம் செய்து நிலவில் 21 தேதி தரையிறங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வெற்றி பெறும்போது நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கும் முதல் விண்கலமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் 23 தேதி தரையிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறையில் வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க நாட்டவர் 5 பேரை வீட்டு காவலுக்கு மாற்றியுள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் சிறை வைத்திருந்த ஈரானியர்களையும் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களையும் விடுவிப்பதாக அமெரிக்கா அறிவித்தது. இதையடுத்து நல்லெண்ண நடவடிக்கையாக ஈரான் அரசு எவின் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்க நாட்டவர் 5 பேரை வீட்டு காவலுக்கு மாற்றியுள்ளது. இவர்கள் ஐவரும் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களாவர். தென்கொரியா, ஈராக், ஐரோப்பா ஆகியவற்றில் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது குறித்து அண்மையில் ஈரான் அமெரிக்க அரசுகளிடையே உடன்பாடு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் ஹோக்கைடோ பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இன்று அதிகாலை உணரப்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6 பதிவானதாகவும் அந்நாட்டு புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. எனினும் உயிர் சேதம் குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. உலகம் முழுவதும் இன்று சர்வதேச இளைஞர் தினம் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கடந்த 1993 ஆண்டு ஐநா சார்பில் சர்வதேச இளைஞர் தினம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12 தேதி இளைஞர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கையும் அவர்களின் செயல்திறனை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. உலகில் இளைஞர்களை சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த தினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சிகளில் பல்துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு நல்ல ஆலோசனைகளை வழங்குகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு உலகின் பல நாடுகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் இளைஞர்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. ரஷ்யாவில் புயல் காற்றுடன் பெய்து வரும் மழையால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கு ரஷ்யாவில் 9 நகராட்சிகள் இயற்கை சீற்ற பேரிடர் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஜப்பானில் பெரும் சேதத்தை விளைவித்த சூறாவளி ரஷ்யாவிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை மழை மற்றும் புயலால் 543 குடியிருப்புகள், 32 கிராமங்கள், ஏராளமான சாலைகள் சேதமடைந்திருப்பதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் ஹெபை மாகாணத்தில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 29 அதிகரித்துள்ளது. இந்த மாகாணத்தில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. கனமழை சார்ந்த விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 29 அதிகரித்திருப்பதாகவும், காணாமல் போன 10 பேரை மீட்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சீன செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 39 லட்சம் குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், 40,000 மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நடைபெறவுள்ள ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் பாகிஸ்தான் அணி பங்கேற்பதற்கு அந்நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த போட்டிகள் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 10ஆம் தேதி வரை இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களில் நடைபெறவுள்ளது. இதில் பாகிஸ்தான் அணி பங்கேற்பது சந்தேகமாக இருந்த நிலையில் விளையாட்டை அரசியலுடன் இணைக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்தியாவில் நடைபெறவுள்ள போட்டிகளில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி பங்கேற்கும் என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதி ஆட்டத்தில் மலேசியாவை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை வென்றது. சென்னை எழும்பூரில் உள்ள ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கிய 7வது ஆசிய சாம்பியன் ஆடவர் ஹாக்கி தொடரில் பல்வேறு அணிகள் பங்கேற்றன. இதில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா மற்றும் மலேசிய அணிகள் தகுதி பெற்றன. இதையடுத்து நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணி முதல் கோலை அடித்த நிலையில் அடுத்தடுத்து 2 கோல்களை மலேசிய அணி அடித்தது. இறுதியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று 4வது முறையாக கோப்பையை வென்று சாதனை படைத்தது. இதையடுத்து இந்திய அணிக்கு கோப்பையை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் வழங்கினர். வீரர்களையும் அவர்கள் கௌரவித்தனர். இந்த தொடரில் அதிக கோல்கள் அடித்த வீரருக்கான விருதை இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங்கும், தொடரின் நாயகன் விருதை மன்தீப் சிங்கும் வென்றனர். ரசிகர்களின் தேர்வு விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கார்த்தி செல்வத்திற்கு வழங்கப்பட்டது. கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா 4வது முறையாக கோப்பையை வென்றதன் மூலம் வீரர்களின் அர்ப்பணிப்பு, தீவிர பயிற்சி ஆகியவை வெளிப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்திய வீரர்களின் சிறப்பான செயல்பாடு நாடு முழுமைக்கும் பெருமையை அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.